பட்ஜெட் விசாலம் என்னோடய குட்டி தெரிவிக்க இவங்கள நான் வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃபயர்லெஸ் குக்கிங் அடுப்பில்லாத சமையல் தான் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மூணு டைப் ஆஃப் லட்டுஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு டேட்ஸ் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் ஒரு கப் பாதம் ஹாஃப் அதே மாதிரி முந்திரி பருப்பும் பாதி அளவு ஒரு கப் அளவு பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறீங்கன்னா பாதியளவு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் பாதியளவு எடுத்துக்கோங்க போதும் நீங்கள் அது எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் இலக்க அந்த மாதிரி எதுவும் கூட ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா க ஃபைனாக கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேட்ஸ் இருக்கிற டே சீட் இருக்கிறதா இருந்தாலும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டேட்ஸ் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கைட்டு பசிஞ்சு விட்டாலே போதும் நல்லா உங்களுக்கு அந்த அதில் இருக்க ஈரத்தன்மை வந்து அந்த நட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து பசஞ்சாலே போதும் உங்களுக்கு நல்லா லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் உங்களுக்கு டேட்ஸு அப்புறம் பாதாம் முந்திரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்தியானது இதுதான் இந்த மாதிரி நல்ல ஈவனாக சேர்த்து விட்டுக்கோங்க அதனால தான் நம்ம வந்து பெருசம்பழம் வந்து ஒரு கப் எடுத்துடுறோம் மீதி ரெண்டும் கம்மியாக எடுத்துடுறோம் ஏன்னா நம்ம வேறு எதுவும் இதில் ஆட் பண்ணி போகிறது இல்லை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு உன்னோட ஒன்று செய்கிற மாதிரி பசைஞ்சு விட்டுக்கோங்க இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யறனால நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாரி கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு அந்த மாதிரிலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எதுவும் ஆகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதால த்ரீ மந்த்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல லட்டுஸாக பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக நெய் தடவிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெறுமனையாக டேட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா கூட குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நமக்குமே ஒரு மாதிரி இருக்கும் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிக்கும்போது வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடையவோ உதிரவோ செய்யாது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான லட்டு வந்து உங்களுக்கு ரெடியாகிடுச்சு டூ மினிட்ஸ் போதும் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் லட்டுவாக பிடிக்காமல் குட்டி குட்டி பால்ஸாக கூட பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் டேட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு அந்த நெய் தடவி இருக்கிறதுனால நெய் கையில் பிடிச்சி பண்ணுறதுனால நல்லா அந்த ஷைனிங்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்த ரெசிபி போகலாம் அடுத்த லட்டுக்கு வந்து ஒரு கா கால் முடி அளவு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க பால் பவுட்ரு உங்களுக்கு எந்த பிராண்டு கிடச்சாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து தேங்காய் துருனா தான் சேர்த்துக்கோங்க பால் பவுட்ரு பாதி சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேருங்க மீதி வச்சுருங்க அதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க ஏலக்காவையும் இதோடய சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஒரு ஒரு பல்ஸ் பண்ணுங்க நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஃபைனாக திருவிருந்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட வேண்டாம் அப்படியே லட்டு மாதிரி பிடிக்கலாம் ஆல்ரெடி நான் இன்னொரு இது வந்து போட்டிருக்கேன் லட்டு இந்த மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்சி ஜாரில் அடு ஒரு பல்ஸ் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து நம்ம குட்டி குட்டி லட்டுஸாக வந்து உருட்டிக்கலாம் இதில் வந்து தேங்காய்கிறனால மிக்ஸிலேயும் அடிக்கும் போது சுகரும் சேரும்போது கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யும் அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் பால் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் பால் பவுடர்ல வந்து நல்லா அதை நல்லா உருட்டி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஈரம் இருக்காது நல்ல மேலே இந்த மாதிரி பரப்பி விட்டு நல்லா உருட்டிட்டிங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் ஈரம் இருக்காது எப்படினாலும் உங்களுக்கு டைமாக டைமாக அந்த சுகர் செய்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அந்த ஈரத்தன்மை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பால் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பால் பவுட்ரு அந்த மாதிரி சேர்த்து உருட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈரமாக இருக்காது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் ட்ரை ரோஸ் பண்ண தேங்காவாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுனால் இந்தளவு வந்து ஈரம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது ஒரு நாள் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே இது வந்து வச்சுருக்க முடியாது ரொம்ப டேஸ்டியான தே கோகனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கூட உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் அதுக்கு மேலே இது வந்து எடுத்துக்காதீங்க டேஸ்ட் நல்லா அவ்வளோவா இருக்காது ஓகே நெக்ஸ்ட் ரெசிபி போகலாம் ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க அதான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அதே மாதிரி அதே அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ரெண்டும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து அரைக்கப் அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த நிலக்கடலையிலையும் உங்களுக்கு ஈரத்தன்மை இருக்கும் அதனால அதை அரைக்க போதும் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக கிராம்பு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு கிராம்பு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது இது மூணையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து பாருங்கள் அந்த வெள்ளம் இருக்கிற இடலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஃபுல்லாக நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் நல்லா விதத்து உதி விட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஸ்வீட் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இதாக இருக்கும் ஏன்னா ஜாரில் நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த ஈரமாக இருக்கிற வெள்ளம் அந்த வேர்க்கடலையோட ஈரம் எல்லாம் கீழே நல்லா ஒட்டியிருக்கும் அதனால் நீங்கள் பிளேட்டில் தட்டினதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா சேவிற சேர்கிற மாதிரி உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறவு நீங்கள் லட்டுஸாக வந்து பிடிங்க நல்லா டைட்டாக பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து பிடிக்க முடியும் நல்லா கையில் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டுவாக லட்டு இருக்கும் உதிரவும் உதிராது ஒன்றா சேர்ந்துரும் இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் நெய்யோ இல்லைன்னா பாலோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெள்ளத்தோட ஈரமும் அந்த நிலக்கடலையில் இருக்கிற ஈரமே நமக்கு வந்து போதுமானதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது மாதிரி இருக்கும் நல்லா கைட்டு டைட்டாக பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈரம்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லா லட்டுஸாக வந்து ஈஸியாக உருட்ட முடியும் இதுவும் நீங்கள் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் மந்த் வரை கூட நீங்கள் வச்சு வந்து சாப்பிட்லாம் எதுவும் ஆகாது ஏன்னா அந்த நிலக்கடலையில் ஈரத்தன்மை இருக்கும் பொட்டுக்கடலையில் வந்து ஈரத்தன்மை இருக்காது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறனால உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் வரை கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது செய்யக்கூடிய மூன்று வகையான லட்டு பார்த்தீங்க நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்காகட்டும் அல்லது கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸுக்காகட்டும் எப்போ வேணாலும் இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபீஸில் நல்ல வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை